திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் எல்லாம் செயல் கூடும் என் ஆமை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்தே அறமழிவி பெற உலகி தெரிபுயவன் விரலழிய நிறுவி விரல் மா மறையும் ஒலி மறை முரல் செய்யின் உரை அருளும் இறைவனிடமாம் குறைவின் மிக நிறதையுழி மறைய மரறி நிறையருள முறையோடு வரும் புறவன் எதிரி நிற நிலவு பொறையவன் உடல் பெற அருளும் புறவம் அதுவே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாயி போற்றி பாயம் பெண்ணுரை ஆனாயி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார முத கடலே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி திருக்கழி குன்றின் செல்வா போற்றி பொறுப்பமர்பு வனத்தி அரணி போற்றி காவாய் கனக திரள போற்றி கைலை மலை யானே போற்றி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் கொங்கரை சூரிய விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே பெரிய புராணம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் என்ற அருள் வரலாற்றினை பன்னிரெண்டாம் பாகமாக சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு துணை செய்திருக்கிறது. சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றிலே வழிமொழி திருவிராக பதிகம் ஒரு சிறப்புடைய தகவலை நாம் சிந்தித்து வருகிறோம் தினந்தோறும். அதில் எட்டாவது பதிகம் அறமழிவி பெற உலகி தெருபுயவன் என்று தொடங்குகிறது. சிறுகாழ்கிருக்கிற திருநாமங்கள்ல இது எட்டாவது திருநாமம். இதுல புறவம் சிறுகாழ்கி புறவம் என்று ஒரு பேர் உண்டு. அந்த புறவம் என்ற பெயரிலே ரா இரண்டாவது எழுத்து. அந்த ரா என்கிற தமிழ் எழுத்து 21 இடங்களில் வருகிறது இந்த ஒரு பதிகத்தில் என்பது ஒரு சிறப்பு. இந்த பதிகத்தில் பொருள் என்ன என்று பார்த்தால் ராவணனுக்கு சமகான பிரியனாக இருக்கிற சிவபரம்பொருள் கருணை செய்ததை பதிவு பண்ற ஒரு ஒரு பதிகத்திலேயும் இந்த ராவணன் வரலாறு வரும். அதன் பிறகு சமணர்கள் வரலாறு வரும். அடுத்த பதிகத்தில் அடிமுடி தேடி காணாத பெருமாள் பிரம்மதேவன் அந்த வரலாறு வரும். இதைத்தான் நம்முடைய சில பெரியவர்கள் என்னங்க ஒரு ஒரு பதிகத்திலையும் மாயலயன் தேடி காணா மாலயன் தேடி காணா அதுதான் மாலயன் தேடி காண முடியாத ஒசத்தியான திருவடின்னு தெரியுதுன்னா அதையே ஒரு ஒரு பதிகத்திலையும் பாடணும். பிரம்மனை வழிபடுகிறவர்கள் இருக்கலாம், நாராயணன் வழிபடுகிறவர்கள், லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய மனதை புண்படுத்துவதாக ஆகாதா என்று ஒரு கேள்வி உண்டு. கேட்டவங்களும் பெரியவங்க தான். இத நான் திருக்கழுக்குன்றம் சிவத்தாமோதரன் ஐயா அவர்களை சந்திக்கிற பொழுது அவங்க கிட்ட கேட்டேன், என்னங்க ஒரு ஒரு பதிகத்திலே நம்முடைய நாயன்மார்கள் அருளார்கள் ஏன் இதை பாடினாங்க? நல்ல விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணதாம்பா பதிவாகும். வேற எப்படி நாங்க சொல்றது, வேற எப்படி நாங்க சொல்றது? நான் கேட்பது ஒரு மாணிக்க வாசகர் பாட்டு போன்ற வசத்தியான அருளாளர் தகவலை சொல்லுகிற பொழுது சிவத்தாமோதர ஐயா சொன்ன தகவலே நாங்க வேற எப்படி சொல்றது? ஒரு வலிமையான செய்தியை திரும்ப திரும்ப சொன்னாதான் அடியார் பெருமக்கள் மக்கள் மனதில் பதிவாகும் என்றார்கள். அப்ப மாணிக்க வாசகர் நிலையில இருந்து அவர் பதில் சொன்னது எனக்கு வியக்கத்தக்க ஒரு பெரு ஆச்சரியம். அதனால இந்த ராவணனுடைய வரலாறு இதில் பேசுறாங்க. புறாவிற்காக தன்னையே கொடுத்த சிவி சக்கரவர்த்தியினுடைய நீதியை போற்றுகிற தேவர்கள் புகழும் புறவமே. இந்த பதிகத்தில் என்னன்னா ஒரு உயிர் வாடக்கூடாது. எந்த ஜீவனா இருந்தாலும் இங்கே உயிர் தான், எறும்பும் யானையும் உயிர் ஒண்ணுதான். அதனாலே
சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக தன்னையே கொடுத்த வரலாற்றை இதுல பதிவு பண்றார். அப்படிப்பட்ட வள்ளல்கள் கருணை உள்ளங்கள் வாழ்ந்த நாடு நம்முடைய நாடு. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியின் அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய நீதியை போற்றுவாங்களாம் தேவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள் போலும் புறவமே என்று இந்த பதிகத்தை பதிவு செய்கிறாங்க. பஞ்சாட்சர பந்தி அந்த பதிகத்தில் 10வது பாடல், புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொழா சித்தத்தவர்கள் தெளிந்தி தேரின வித்தக நீர் அணிவார் வினை பகைக்கு அத்திரமாவன அங்கி எழுத்துமே. வினை பகைக்கு அஸ்திரம் பானம்ன்றார். நம்முடைய வினைகள் பல பிறவிகளிலே தூக்கி இருக்கிற அது அஸ்திரம் எது என்றால், மாற்று மருந்து எது என்றால் அஞ்செழுத்து. பொய்யுரைகள் சமணர்கள் அவைகளை ஏற்காத சித்தமுடையவர்கள் இந்த அஞ்செழுத்தை சமணர்கள் ஏத்துக்க மாட்டான், பொய் அதிகமா உடையவர்கள் ஏத்துக்க மாட்டாங்களா. திருவெண்ணீர் அணியும் போது உடையவர்கள் அப்படி அந்த திருநீர் திருவெண்ணீரை அணிகிற பொழுது தொடர்ந்து அணிகிற பொழுது எப்பேற்பட்டவனும் சைவத்துக்கு மாறிடுவான். இதனுடைய ஆழங்கால் பட்ட தகவல் தெரிஞ்சா அப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள். அந்த நல்ல தகவல்களை சிவத்தை சைவத்தை ஏற்காத சமண பெருமக்கள் கூட அந்த அவங்க கருத்தை நாம ஏற்றுக் கூடாதான். தெய்வத்துக்கு மாறுதலா ஒருத்தன் பேசுறான், அதை எடுத்துட்டு நம்ம அகண்டனமா. அப்படிப்பட்ட அடியார்கள் திருநீற்றினாலே பயன்பெறுகிறார்கள், ஐந்தெழுத்தினாலே பயன்பெறுகிறார்கள், வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்சு எழுத்துமே என்று பதிவு பண்றாங்க. 11வது பதிகம், நற்றமிழ் ஞான சம்பந்தன் அன்மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணி அற்றமில் மாலை ஈரைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரை. உம்பர்னா தேவர்கள் ஒரு பொருள் உண்டு. இந்த பதிகத்தை தினந்தோறும் யார் பாராயணம் செய்கிறார்களோ ஓதுகிறார்களோ பூசை அறையிலே பாடுகிறார்களோ அவர்கள் எல்லா பாவங்களில் இருந்தும். இப்போ ஒரு வைக்கல் போருமா வைக்க போரும் இது பாருங்க, ஒரு லாரி உயரம் நிறைய விறகு கட்டை அடிக்கிட்டு ஒரு நெருப்பு வைத்தால் இப்படி எல்லாமே சாம்பலாகிறதோ அது போல அவர் எவ்வளோ பாவகாரியங்களை செய்திருந்தாலும் கூட அஞ்செழுத்தை சொல்லுகிற பொழுது எல்லாம் பஷ்பீகரமாகிவிடும், சாம்பலாகிவிடும், எல்லா பாவங்களிலே இருந்தும் விடுபட்டு தேவ உலகத்தை சென்று அடைவார்கள் என்பதாக இந்த 11வது பதிகத்திலே திருக்கடை காப்பாக பதிவு செய்கிறார்கள் நம்முடைய ஞான குழந்தை சிறிகாழி பிள்ளை பெருமான். அப்ப எல்லாரும் தெளிவடைந்தார்கள் பிராமண பெருமக்கள். சீர்காழிப்பதிக்கு இவர் திரும்பி இருக்கிறார் என்பதை அறிந்த நாவுக்கரசர் பெருமான் அவரை சந்திப்பதற்காக வருகிறார். அவர் வருகை கேள்விப்பட்ட நம்முடைய ஞான குழந்தை அடியார் பெருமக்களோட போயிட்டு அவரை வரவேற்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் தொழுது கொண்டார்கள். இதுதாங்க நம்ம சமயத்தில் இருக்கிற சிறப்பு. உண்மையான ஒரு அருளாளர் உண்மையான ஒரு அடியார் அப்படின்னு சொன்னா ஒருவரை ஒருவர் மதிப்பது எப்படி சொல்கிறாங்க பாருங்க. இருவரும் நேராக சிவாலயம் சென்று வழிபடுகிறார்கள். ஆருடைய பிள்ளை பெருமான் அப்பரி பெருமானை தங்கள் திருமாளிகைக்கு அழைத்து வந்து அமுது உண்ணச் செய்கிறார். இருவரும் அளவளாவி மகிழ்ந்திருந்தார்கள். அளவளாவினா சைவத்தை பற்றி சிவத்தை பற்றி அஞ்செழுத்தை பற்றி சிவாலயங்களை பற்றி இறைவன் திருவடி பெருமையை பற்றி அடியாறு சந்திச்சா எதை பேசுவாங்க, இதைத்தான் பேசுவாங்க. சில நாட்கள் அங்கே தங்கியிருந்த அப்பர் பெருமான் சிவாலயங்களில் சென்று வழிபட வேண்டும் என்ற விருப்பத்தினாலே விடைபெற்று செல்கிறார்கள். ஞான சம்பந்த பெருமான் சீர்காழியில் எழுந்தொழிருக்கிற இறைவர் மேல் பல பல பதிகங்கள் பாடி மகிழ்கிறார். தலையாத்திரை புறப்பட வேண்டும் என்று எண்ணி இவரும் தலையாத்திரை புறப்படுறாங்க. இப்ப இவங்க வந்தவருடைய நோக்கமே சைவத்தை பரப்புவது, நல்லதை பரப்புவது. அதனால் தற்செயலாவே அது ஆட்டோமேட்டிக் இல்லையா, அது நல்ல தீயது தானா ஒழியும். அதுபோல சம்பந்த பெருமானும்
தலையாத்தை புறப்படுகிறார்கள். அவரோடு அவங்க தகப்பனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், அவருடைய துணைவியார், எல்லாருடன் செல்கிறார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து ஞான குழந்தையினுடைய பதிகங்களை கேட்டு மகிழ்கிறார்கள், இன்புறுகிறார்கள். சோழ நாட்டிலே பல திருத்தலங்களை வழிபடுகிறார்கள். பாச்சலாச்சிராமம் என்ற பதிகம் அடைகிற பொழுது அங்கு கொல்லிவளவன் அவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டு அப்படியே முடங்கி சுருண்டு கிடக்கிறார்கள். அவருடைய சம்பந்த பெருமானுடைய வருகை கேள்விப்பட்ட அந்த கொல்லிவளவன் பிரம்மாண்ட வரவேற்பை பண்றார். திருவீதி வழியே அவர் அழைத்து வந்து ஆலயம் செல்கிறார்கள். அங்கே இருக்கும் அந்த பெண்ணை, சுருண்டு கிடக்கிற பெண்ணை பார்க்கிறார் சீர்காழி பெருமான். நம்முடைய அருளாளர்கிட்ட இருக்கிற சிறப்பே தான் வழிபட்டோம், தான் லாபம் அடைந்தோம் என்றில்லாமல் சமூக பணி செய்திருக்கிறார்கள். ஒரே பக்தன் சொன்னா எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு உயிர் துன்பப்படுகிற பொழுது இறக்கப்படாமல் செல்வானால் அவன் பக்தி இறைவன் கணக்கிலே ஏற்புடையது அல்ல. அல்ல, இது முக்கியமான விஷயம். சில பேர் சாமி விழுந்து விழுந்து கும்பிடுவான், ஒரு அனாதி எதுவும் போட மாட்டான், ஊன உள்ளவங்களும் உதவி பண்ண மாட்டான், அது பயன் கிடையாது, இரக்கம் அவசியமானது. அவர் விசாரிக்கிறார்கள், ஏன் இப்படி கிடக்கிறாள்? கொல்லிவளவன் அந்த அம்மையாருடைய அந்த பயங்கரமான நோயை சொல்றார். அப்ப சீர்காழி பெருமான் துணிவளர் திங்கள் என்ற பதிகத்தை பாடி அருளினார், நோய் தீர்ந்தது. அந்த பெண் எழுந்து வெட்கத்தோடு இருக்கிற இயல்போட எழுந்த அந்த பெண் வெட்கத்தோடு தன்னுடைய தகப்பனார் அருகிலே போய் நிற்கிறாள். கொல்லிவளவனுக்கா மகிழ்ச்சி. என்ன செய்தி தெரியுங்களா? பல வைத்தியம் பண்ணினார், எல்லாம் தோல்விய தழுவியது. சிவாலயத்தில் அழைச்சும் போய் 48 நாள் மகளை தங்க வச்சிட்டார். சிவா நீ என்ன பண்ணுவீங்களோ, சிவா என் மகள் சரியாகணும், உங்க பொறுப்பு, உங்களுடைய விருப்பம் முழுமையாக ஒப்படைக்கிறது. இதுதாங்க பக்தல், இதுதாங்க 100%. யார் நம் அடியார்கள் சுவாமிகிட்ட ஒப்படைத்து, என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், இந்த எதுவா இருந்தாலும் உங்கள் பொறுப்பே, உங்கள் திருவடி சரணம் முழுமையா ஒப்படைச்சிட்டீங்க, அவருக்கு நம்ம செல்ல பிள்ளையாயிடும். தான் இதுல இருக்கிற நுட்பம். அப்படி கொல்லிவளவன் சொல்ல முடியாத மகிழ்ச்சி பொங்க தன் மகளோட சம்பந்த பெருமானுடைய திருவடியில் விழுந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார். அப்போது சீர்காழி பெருமான் கோயிலுக்குள்ளே போயிட்டு இறைவரை நன்றி பெருக்கோடு வழிபடுகிறார். அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு அந்த பெண்ணினோடு தீர்த்துட்டாங்க இல்லையா. பல தலங்கள் சென்று சிவபரம்பொருளை வழிபடுவதற்காக தலையாத்திரை அங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறார்கள். கொங்கு நாட்டை அடைகிறார்கள். திருச்செங்கோட்டை அடைந்து அங்கே பதிகம் பாடி அத்திருத்தலத்திற்கு கொடிமாடம் செங்குன்றூர் அப்படின்னு பேரா. அங்கிருந்து மீண்டும் திருச்செங்கோட்டை அடைகிறார். பல தலங்களை வழிபட்டு மீண்டும் திருச்செங்கோட்டை அடைகிறார். அந்த பகுதியில் இயற்கை ரொம்ப நல்லா இருக்குது, இயற்கை சூழல் அதை பதிவு பண்றாங்க சம்பந்த பெருமான். மற்ற நாயன்மார்களை விட இயற்கையை அதிகம் அனுபவித்து வர்ணனை செய்து தன் பதிகத்திலே பதிவு செய்தது சம்பந்த பெருமானுக்கு அது பெருமையுடைய சிறப்பு நிகழ்வு. என்னன்னா, அப்படி ஒரு காலத்தில் 57% காடாக இருந்திருக்கிறது நம்முடைய தமிழ் மண். 57% காடு, அப்புறம் அந்த 40% ஆகி 30% ஆகி இன்னைக்கு 17% தான் காடு இருக்குதான். ரொம்ப வேதனையான செய்தி. அதனால கிராமந்தோறும் ஒரு 15-20 இளைஞர்கள் சேர்ந்து மாதத்துக்கு 50 ரூபாய் கூட செலவாகாது ஒரு இளைஞர்களும். திருநெல்வேலி அருகிலே ஒரு கிராமத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் 12 ஆண்டுகளாக மரங்களை வளர்த்தி அந்த கிராமத்தையே சோலையா மாத்திருக்கிறார். அக்கம் பக்கம் உள்ள ஊர்களெல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறாங்களாம். அவர் ஐயா சொல்லி, ஈழர் பாஸ்கர் சொல்லி ஒரு 15 ஆண்டுகள் மொத்தத்தில் ஆகுதுன்னீங்களேன். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னே அப்படின்னு கேட்டேன். நெட்டில் இருக்குது, மரச்சித்தர்னு போயிருங்க. மரச்சித்தர்னு தட்டினீங்கன்னா வரும். அவர் 1.5 மணி நேரம் பாஸ்கர் பேசுகிறாங்க, கோவை பாஸ்கர். ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கிராமத்தை 12 ஆண்டுகளில் சோலையாக மாற்ற முடியுமானால் நம்ம எவ்வளவு நேரங்களை வீணா போக்குற, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டீ கடையில் அங்க இங்க எதுவும் வெட்டி பேசலாம் பேசுறோம். அந்த நேரங்களை ஒதுக்கி
இப்படி மரக்கன்றுகள் என்னன்னா கன்றாடமா அவங்க மரமா நடுறது, ரெண்டாள் உயரத்துக்கு வீட்டிலே வளர்க்கறது, சில டெக்னிக் எல்லாம் பண்றாங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய மாற்றம். வாய்ப்பு இருக்கிறவர்கள், அந்த எண்ணம் இருக்கிறவர்கள், சமுதாய சிந்தனை இருக்கிறவர்கள், நாட்டில் பற்றி இருக்கிறவர்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மழை நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க, அந்த மரச்சித்தர் நெட்ல பாருங்க, கேளுங்க, தொலைபேசி நம்பர் தராங்க. சந்தேகங்களை கேட்டு கிராமந்தோறும் ஒரு 15 அல்லது 20 இளைஞர்கள் ஜாதி மத சமய பேதம் இல்லாமல் ஒன்று கூடி இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அடியனுடைய வேண்டுகோளா விடுக்கிறேன். அப்படி இயற்கை வருணனை அதிகமா பண்றாங்க சம்பந்த பெருமான். அடியார் பெருமக்களே, அடுத்த தளம் எந்த தளம் புறப்பட்டார்கள் சம்பந்த பெருமான் என்பதை நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சிவாய நமன்.